ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மஞ்சிமா, நான் சொல்லிட்டேன் மஞ்சிமா பத்தி. மஞ்சிமா மோகன் அவர்கள் வந்துட்டு உங்க மேல வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க? நீங்க வந்துட்டு நான் சொல்றேன் பிரதர், நீங்க வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா முதல்ல? இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மஞ்சிமா, நான் சொல்லிட்டேன் மஞ்சிமா பத்தி. இப்ப இது என்னப்பா, இது என் வீட்டுல பசங்க எல்லாம் பாப்பானுங்க. பா, என்ன கேள்வி கேட்க வரேன்னா அட்லீஸ்ட் ஒரு ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியது. ஒரு யூத் கிட்ட, ஒரு கல்யாணம் ஆவதவங்க கிட்ட கேட்கற கேள்வியும், கல்யாணம் ஆனவங்க கிட்ட கேட்கற கேள்வியும், யூ ஷுட் ஹேவ் தட் ஒரு இது. ஏன்னா இட்ஸ் நாட் ஓன்லி ஃபேமிலியா எல்லாரும் பார்ப்பாங்க. நான் படத்துல நடிக்க வரும்போது குவஸ்டின்ஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும், அதாவது கேட்கும் போதே தெரியும் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு. சில மீடியா வந்து, நீங்க என்ன படம் நடிச்சிருக்கீங்க, நீங்க என்ன இது பண்ணிருக்கீங்க, நம்மகிட்டே விக்கிபீடியா மாதிரி கேள்வி கேட்டுருக்கோம். இப்போ ஃப்ராங்கா சொல்லப்போனா 20 வயசு பசங்க வந்து, நம்ம ஒரு 20 இயர்ஸா இந்த சினிமாவில் இருக்கிறோம், 18-20 இயர்ஸா வந்துட்டு சார் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு குவஸ்டின் ஒரு கேள்வி கேட்டுட்டு ஏதோ ஒரு மொக்கையா இருக்கும். அதெல்லாம் அது ஏதோ 20 வயசு பசங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியா இருக்கும். அது என்கிட்ட கேட்டுன்னு இருப்பாங்க. வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அப்படிங்கறனால தான் வந்து நீங்க என்ன படம் வேணா பண்ணலாம் அந்த மாதிரி பண்றீங்களா? இல்ல வந்து அது என்ன, என்ன வேணாலும் படம் பண்ணலாம். நாங்க என்ன மேட்டர் படமா எடுத்துன்னு இருக்கிறோம், எல்லாம் ஃபேமிலி படம் தான் நாங்க எடுத்துன்னு இருக்கிறோம். அப்படி இல்ல ப்ரோ, ஸ்கிரிப்ட் நீங்க எப்படி சூஸ் பண்றீங்க, என்ன மாதிரி? இப்ப மத்த ஹீரோஸ் எல்லாம் எப்படி சூஸ் பண்றாங்க ஸ்கிரிப்ட்? இல்ல கேக்குறேன், இல்ல இப்ப நீங்க உங்களோட ப்ரொடக்ஷன் நீங்க என்ன வேணா ஸ்டோரி பண்ணிக்கலாம். ஒரு ஒரு இல்ல, என்ன வேணாலும் ஸ்டோரினா என்ன வேணாலும் ஸ்டோரினா என்ன என்ன ஸ்டோரி, இதெல்லாம் என்ன வேணாலும் ஸ்டோரி அது. இல்ல அப்படி சொல்லல ப்ரோ, பட் நீங்க சூஸ் பண்றீங்களா ப்ராப்பரா கதையா கேட்டு தான் சூஸ் பண்றீங்களா, இல்ல சும்மா நீங்க வாங்கல எங்க கம்பெனில நீங்க வேணா வந்து எம்ப்ளாய் ஆறுங்க, நான் கரெக்டா சூஸ் பண்றேனா இல்லையான்னு வேணா சொல்லுங்க. ப்ரோ இப்போ வந்துட்டு மஞ்சிமா மோகன் அவர்கள் வந்துட்டு உங்க மேல வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க? நீங்க வந்துட்டு நான் சொல்றேன் பிரதர், நீங்க வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நீங்க ஒத்துக்கிறீங்களா முதல்ல? இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மஞ்சிமா, நான் சொல்லிட்டேன் மஞ்சிமா பத்தி. கட்டு. சூப்பர் ப்ரோ. சோ ஒன்லைனா சொல்லணும், கரெக்டா மீடியா என்ன கொஞ்சம் சென்சிபிளான ஒரு அந்த மாதிரி. இல்ல, சென்சிபிளா இருக்காங்க, சென்சிபிளான அதுக்குன்னு மீடியா மொத்தமா தான் சொல்ல முடியாது. செலக்டிவா சில பேர். நான் சொல்றது ரொம்ப சிம்பிள், பாரம்பரியமா படங்கள், அதாவது இப்ப பிரஸ்ல இருந்தவங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இல்லை. இப்போ சமீபத்துல ட்ரெண்டிங்ல இருக்கிறோம், இதுல இருக்கிறோம், என்னென்னமோ கேள்வி கேட்கறோம் சொல்லி கேள்வி கேட்கறாங்க, அவங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் இருக்குங்கிற மாதிரி நான் சொல்றேன். சூப்பர், நைஸ் ப்ரோ. கோயில் கீழெல்லாம் போயிட்டு இருப்பா, அந்த படம் எப்படியா ஹிட் ஆயிடும் பா, மச்சி ஒரு கோட்டை சொல்லிட்டு என்னடா கோயில வந்துட்டு அப்படின்னு. இப்ப ஏதாவது யாராவது இறந்து இருந்து போயிட்டாங்கன்னா அவங்க வீட்டுல போயிட்டு சோகமா நின்று இருப்பா, மச்சி ஒரு கோட்டை சொல்ல மாட்டேன், சாவு வீட்டுல போய் என்னடா போட்டுருங்கிற. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ராங் ராங் டைம்ல சொல்லி நிற்பாங்க. ஸோ எல்லாத்துலயும் தோத்துட்டேன், அதுதான் அசிங்க இருக்கிறதுலே. நீங்கள் ரீசெண்டாக அப்பா அப்பா இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்த படங்கள்லேயே வந்துட்டு ஹிந்தி படம் ஆர் இங்கிலீஷ் படம், அந்த படங்கள் வந்து சூப்பராக இருக்குது இந்த படம். ஆனால் வந்து இந்த படத்தை நான் தமிழில் எடுத்தேன் அப்படின்னா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் சினி ஃபீல்டில் இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க 4 பேர் வச்சு நான் நடிக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா எந்த படமா இருக்கும் எப்படி சொல்லுவீங்க? இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி ரெண்டுல ஏதாவது சிச்சோரேன்னு ஒரு படம் பார்த்தேன். இட்ஸ் ஒரு நல்ல ஒரு 3D மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். அதில் நான் ஆர்யா ரவி அப்போ கார்த்தி இவங்க கூடலாம் சேர்ந்து நினச்சி. அப்போ அந்த ஹீரோயின் ஷாதா கேரக்டர் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிக்கிறேன் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம், பிடிக்காத ஒரு விஷயம்? பிடிச்ச விஷயம் யாரும் புண்படுத்த மாட்டான், எந்த பிரச்சனையும் போவான் நான். பிடிக்காத விஷயம் எதுலயும் ரியாக்ட் பண்ண மாட்டான். அப்படின்னா அப்படின்னா